ஹாய் எவ்ரிவன், வணக்கம், வந்தனே, நமஸ்தே. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு தகவல் சொல்ல போகிறேன், அதாவது ப்ரிஸ்கிரிப்ஷன். ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஒரு மூணு வகை பார்க்கலாம். ஆர்எக்ஸ், என்ஆர்எக்ஸ், எக்ஸ்ஆர்எக்ஸ். இதை பற்றி இப்போ நான் சொல்லலான்னு இருக்கேன். இப்போ ஆர்எக்ஸ் அப்படின்னா, அதாவது இந்த ஆர்எக்ஸ், என்ஆர்எக்ஸ், எக்ஸ்ஆர்எக்ஸ் இது மூணுமே பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைப்டு மெடிசன் தான். எந்த ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனுமே இல்லாமல் எந்த ஃபார்மசிலையுமே இந்த மூணு மெடிசனுமே நம்ம தரமாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆர்எக்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது ஆர்எக்ஸ்னால், இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவங்க வந்து சில மெடிசன்ஸ்லாம் எழுதி தராங்க, நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் ஃபார்மசியில் கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த மெடிசன் கொடுத்துருவாங்க. சப்போஸ் அதே சிம்டம் ஒரு மாதம் கழிச்சு உங்களுக்கு வருதுன்னா, நீங்கள் அதே ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு போய் ஃபார்மசியில் கொடுத்தீங்கன்னா சேம் மெடிசன் கொடுப்பாங்க. அதான் ஆர்எக்ஸ். ஆர்எக்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷெடியூல்டு ஹெச் அண்ட் ஹெச் ஒன் ட்ரக்ஸ் மாதிரி தான் வரும். அதே இது பார்த்தீங்கன்னா என்ஆர்எக்ஸ். என்ஆர்எக்ஸ் பார்த்தீங்கன்னா நார்கோட்டிக் ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் ஸ்லீப் டோசேஜ் வந்து இருக்கிற ட்ரக்ஸ். இது மெயினாக பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தூக்கமின்மை, மன அழுத்தம் இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்குலாம் இது கொடுப்பாங்க. இதில் வந்து ஸ்லீப் டோசேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ்லாம் யாருக்கு கொடுப்பாங்கன்னா, கொடுக்கும் போதுலேயே இந்த மாதிரி மூணு மாதம் தான் வேலிடிட்டுன்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு அந்த மூணு மாதம் எடுத்ததுக்கப்புறம் ஃபார்மசியில் கொண்டு போய் மறுபடியும் கொடுத்து எனக்கு இந்த மெடிசன் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபார்மசியில் தரமாட்டாங்க. இது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, மறுபடியும் உங்கள் டாக்டர் போய் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிவிடுவாங்க, அப்போ தான் நாங்கள் தருவோம் அந்த மாதிரி சொல்லிவிடுவாங்க, சரிங்களா? இதுதான் என்ஆர்எக்ஸ். இதே மாதிரி தான் எக்ஸ்ஆர்எக்ஸும். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அந்த ஸ்லீப் இன்டியூஸ் ட்ரக் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதில் வந்து மென்டல் டிஸார்டர் பேஷண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான், இன்னைக்கு உள்ள தகவல் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்புறேன்.